பிரான்சில் நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் குடியுரிமை பெற்ற நபர். பிரான்சில் நீண்ட காலமாக குடியுரிமை பெற போராடிய வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் இறுதியில் குடியுரிமையை பெற்றுள்ளார். அல்ஜீரியா நாட்டைச் சேர்ந்த 36 வயதான மொஹமெட் கடந்த 10 வருடங்களுக்கு மேல் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வருகின்றார். எனினும் அதிக நேரம் பணியாற்றியமையினால் அவரது குடியுரிமை மறுக்கப்பட்டு அவரது குடியுரிமை தொடர்பான வழக்கு தனியாக விசாரிக்கப்பட்டு வந்தது. பிரான்ஸ் சட்டத்திட்டங்களுக்கு அமைய அவர் மேலதிக நேரம் பணியாற்றியமையினால் குடியுரிமை வழங்குவது தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டது. கடந்த ஆண்டில் குடியுரிமை பெறுவதற்கான அவரது விண்ணப்பங்கள் மறுக்கப்பட்ட பின்னர் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் குறித்த நபருக்கு நேற்று முன்தினம் பிரான்ஸ் பிரஜையாக குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. 13 ஆண்டுகளாக பிரான்சில் வாழும் மொஹமெட் 2018 ஆண்டில் சட்டப்பூர்வமான வேலை நேரத்தை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இதனால் அவரது குடியுரிமை விண்ணப்பத்தை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. அந்த ஆண்டு அவர் பாதுகாப்பு காவலராக ஒப்பந்தங்களில் அதிக நேரம் பணியாற்றியுள்ளார். மாதம் ஒன்றுக்கு அவர் பணியாற்றிய நேரம் 151 மனுத்தியாலங்களை தாண்டியுள்ளமை தெரிய வந்துள்ளது. நிராகரிக்கப்பட்ட குடியுரிமை தொடர்பில் மீண்டும் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. நான் நன்றாக இருக்கின்றேன், நன்றாக வேலை செய்ய வேண்டும், என் வரிகளை செலுத்த விரும்புகின்றேன். இன்று மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றேன். நான் எப்போதுமே பிரான்ஸ் சட்டத்தை நம்புகின்றேன். அதுதான் முயற்சியை கைவிடக்கூடாது என்பதற்கான பலத்தை எனக்கு கொடுத்தது என மொஹமெட் தெரிவித்துள்ளார்.